Blacksheep Go viewers க்கு ஒரு பெரிய ஹாய். சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா டிஹெட் அப்படிங்கற ஒரு ஹேண்ட்மேட் அதாவது ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல தான் இருக்கோம். சோ இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா திருவான்மியூர்ல டுவர்ட்ஸ் ஈசிஆர் அந்த ரோட்ல வால்மீகி நகர் அப்படிங்கற ஒரு ஸ்பாட்ல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா நீங்க அந்த திருவான்மியூர்ல ஈசிஆர் வந்தீங்கன்னா ரைட் சைடுல ட்ரெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த கடை இருக்கு. இந்த ஷாப் எதுல ஃபேமஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட்மேட் இந்த கிராஃப்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி அந்த ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ்னாலே எல்லாருக்குமே தெரியும், இது வந்து பலாயிரக்கணக்கான வருஷமாக மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்து இது ஒரு ஜாபாகவே இருக்குது அண்ட் இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு பிஸ்னஸாகவே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த டிஹட் அப்படிங்கிற இந்த ஷாப்பில் என்ன இருக்குது, ஸோ இதில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதான் இந்த ஃபாலோ மீ ஷோவில் பார்க்க போகிறோம். ஃபாலோ தெரிஞ்சிருக்கும் அண்டு இந்த மாதிரி ஆதி திராவிடர்கள் ஆதி மனிதர்கள் இந்த மாதிரி ரெட் இண்டியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து பொர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இது நான் வரேன் இந்த மாதிரி ஹேண்ட்கிராஃப்ட்ஸ் ஷாப்புக்குள்ளே போய் நான் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணதில்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹேங்கிங் சீலிங்கில் இருக்க ஹேங்கிங் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ வால் ஹேங்கிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. இது இந்த பீஸா படத்தில் இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய பங்களால இருக்கும் தெரியுமா, அவங்கலாம் வந்து இது வாங்கி வைப்பாங்க. பட் நம்ம வீட்டில் செவரே இவ்வளோ பெருசாக இருக்கும், இது வாங்கி மாட்டி எங்க போகிறது. பட் ஆனால் நல்லா இருக்கு. நான் இதெல்லாமே பார்க்கும்போது எனக்கு அந்த நைட்டட் மியூசியம் படம் தான் ஞாபகம் இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், ஏன்னா பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே பார்த்துட்டேன். அதில் இந்த மாதிரி தான் நிறையா இந்த ஒரு சிலைகள்லாம் வச்சு இதுவே வச்சுருப்பாங்க. ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்குது. ஸோ புது கடைக்கு வரோம், புது அனுபவமாகவும் இருக்குது அப்படின்னும் போது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சதுரங்க வேட்டையில் நீ எதுவோ அதை டைலாக் பெரிய டைலாக் போட்டு நீ ஆளை பிறந்தவன் உனக்கு நம்பிக்கை இருக்கும், நீ வந்து இது வச்சுனா நீ பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டைலாக் விட்டு ஒருத்தர் ஏமாத்து வரலையா. ஸோ அந்த மாதிரி அதை வச்சு இந்த வைப்ரேஷன்ஸ்க்காக இது யூஸ் பண்ணுறது. ஸோ இது வரல, இது நீங்கள் அந்த தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து சுற்றுனீங்க அப்படின்னா அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் வரும். இது நிறைய இதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். ஸோ நிறையா இந்த குட்டி குட்டி கீ செயின்ஸ்லாம் இருக்குது, இதில் ஹேண்ட்லேயே வந்து டிசைன் பண்ணி ஹேண்ட்லேயே வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. பிரேஸ்லெட் மாதிரி அதாவது இந்த கையில் போட்டுக்கிறது. ஸோ இதெல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 பொருள்னாச்சும் வாங்கிட்டு போவீங்க. வீட்டில் நம்ம நோட்டீஸ் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஷெல்ஃபில் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷாப்பாக தான் இது இருக்குது. ஹலோ சார். ஹலோ சார், உங்கள் பேர் என்னங்க? நிதிராஜன் சுப்பிரமணியம். சூப்பர் சார. இந்த கடை எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கீங்க? 2008லேருந்து இருக்குது சார். 2008லேருந்து இருக்குது. இது எல்லாமே மெயினாக ஃபுல்லாக ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான். ஆமாம், ஹேண்ட்மேட். ஆமாம், 99% பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட்மேடு. ஓகே. ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ட்ரைபல் பீப்புள். ஓகே. ரொம்ப கம்மியாக மோல்டு இருக்கும், ரெசின் மோல்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும், அது கொஞ்சம் கம்மியாக. இப்போ அவுட்டோர் ரொம்ப கேட்கறனால அது ஒரு செக்டார் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். இதுதான் ஷாப்புங்களா? இல்லை இல்லை, இது சின்ன ஃப்ளோரு, மேலே 2 ஃப்ளோர் இருக்குது. அது கொஞ்சம் ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் அங்கே வச்சுருக்கோம். ஓ அப்படியா? நான் கூட பாருங்க, நான் இதுதான் ஷாப்புன்னு நினச்சி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பட் மேலே வந்து இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்காமா? ஸோ அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத போய் பார்த்துடலாம். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து மேலே வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கும்போதே எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது. கீழே பார்த்து சும்மா ட்ரெய்லர் கட் மாதிரி தான் இருந்தது, ட்ரெய்லர் கூட இல்லை டீசர் கட் மாதிரி தான் இருந்தது. உங்களோட கடைக்கு ஒரு யூனிக் ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா தீம்லேயும் இருக்குது. இது மாதிரி ஃபன்னி அனிமல்ஸும் இருக்கும், ஒரு மாதிரி ஃபன்னி கான்செப்டில். ஓகே. அது இல்லாமல் ஸ்கேரியும் இருக்கும். ஸ்கேரினா இந்த ஆன்டிக் மாஸ்க், இந்த காங்கோ அது மாதிரி கண்ட்ரிலேருந்து இருக்கும். சில பேர் வந்து சாஃப்ட் ப்ராடக்ட் எடுப்பான், அதுக்கும் இருக்குது. இல்லை ஒரு மாதிரி வைல்டாக சில கான்செப்ட் பண்ணுவாங்க, அந்த கான்செப்ட்டுக்கும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி காங்கோன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் உள்ள ஒரு
ஒரு ரீஜனை ரெப்ரசென்ட் பண்ணி என்னென்ன இது சார் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு? டான்சேனியா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைப் மக்கோண்டே ட்ரைப்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தே ஒர்க் ஒன்லி வித் எபனி வுட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்க கார்விங் எடுத்துகிட்டு வந்தோம். கென்யா போனீங்கன்னா அவங்களுடைய அந்த மசாய் வாரியர்ஸ் அதை மாதிரி கார்விங் இருக்கும், அது கொஞ்சம். அதே மாதிரி ஜிம்பாபே அங்கெல்லாம் போனீங்கன்னா பிங்காச்சேர் அது ஒரு கான்செப்ட், அதை கொஞ்சம் கொண்டு வந்தோம். சரியா, எல்லாமே ஆப்பிரிக்கா எடுத்துட்டு வந்தா இங்க ஏசிய நாட்டு இல்லாமல் போயிடும்ன்றதுக்காக சவுத் இந்திய நாட்டு நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா இதெல்லாம் கொஞ்சம் நம்மளோட நியூட்ரலா இருக்கும். சில பேர் வந்து நம்ம ஊர் கான்செப்ட் மாதிரினா அது சிமிலரா இருக்கனால அந்த கண்ட்ரி கான்செப்ட்ஸும் கொஞ்சம் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டோட்டலா இது வரைக்கும் 17 எடுத்துட்டு வந்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி இன்னொரு சில கண்ட்ரீஸ் இன்னும் கவர் பண்ணாத கண்ட்ரீஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். சார் அண்ட் வந்து இப்போ ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து இப்போதான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம், இந்த வீட்டில் இந்த ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்குலாம். ஸோ நிறைய பேருக்கு இன்னும் தெரியல இது வந்து விலை அதிகமாக இருக்கும், இது நான் வாங்கி என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்றலாம் நிறைய பேரோட தாட்டாகவும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, லைக் இது எவ்வளோ தூரம் அஃபோர்டபுளாக இருக்கும்? வுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எபனி வுட்னா இது எங்கேயுமே எக்ஸ்பென்சிவ் தான். அதுக்கே வந்து பால்சான்னு ஒரு வுட் இருக்கு, அது வந்து லைட் வெயிட் வுட். ஸோ எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ரெண்டு ஆப்ஷனும் அவங்களுக்கு கொடுத்துட்றோம் கஸ்டமருக்கு. சூப்பர். உங்களுக்கு எதை மாதிரி காஸ்ட் வேணும்னு கேட்போம். சப்போஸ் அவங்க வந்து 500 to 1000 அந்த ப்ராடக்ட் காட்டுவோம். இல்லை சில பேர் வந்து ஆர்கிடெக்ட்ஸும் வருவாங்க, ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ், அவங்களுக்கு வந்து யூனிக்காக ஒன் டைம் ப்ராடக்ட் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு வருவாங்க. அவங்களுக்கும் சில கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துடும். சூப்பர். நிறைய பார்ப்பாங்க, அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்குவாங்க. பட் தே வில் பி ஹாப்பி, ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும் அவங்களுக்கு, இவ்வளோ ஆர்ட் இந்த டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து இருக்கான்னு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துறேன். ஏன்னா ஒரு சில விஷயம் இப்போ தான் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த இந்த பொம்மை இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நான் சைனீஸ்ன்னு சொன்னேன், பட் ஆனால் சைனீஸ் கிடையாது, இது வந்து இந்தோனேஷியன் ஸ்டைல் அப்படின்னு சொன்னார். இந்தோனேஷியன் அண்ட் தென் நிறைய ஸ்ரீலங்கன் ஆட்டோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ கொஞ்சம் எஜுகேட் ஆகிட்டேன். ஸோ மசாய் ஃபேமிலின்னு சொன்னார் இல்லையா, மசாய்ங்கிறது ஒரு ட்ரைபு. ஸோ அதுக்கு எல்லாமே ப்ரைஸும் அலாட் பண்ணியிருக்காங்க. பிக்னா வந்து 750 rupees ஸ்டார்ட் ஆகுது, ஸ்மால்னா 550. ஸோ டிபெண்டிங் அப்பான் அந்த ஒரு சைஸ் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ரைஸும் இருக்குது அண்ட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னு சொல்லிட்டாங்க. எஸ், இது ஃபுல்லாக மசாய் ட்ரைப்ஸ், இவங்களோட ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஃபுல்லாக வந்து ட்ரைபோட ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான். இதை வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே சேல் பண்ணுறாங்க. கட்டர்னு நினைக்கிறேன், அந்த காய்கறி வெட்டுறதுன்னு நினைக்கிறேன், அதுதான். தெரிஞ்சால் கீழே காம்பஸ் கவர் பண்ணுங்கள். மியூசிக்கா? சாரி, மியூசிக் பாக்ஸ், நான் காய்கறி கட் பண்ணுறதுன்ட்டேன், வெரி சாரி. நிறையா இருக்குங்க, இது ஒன்று ஒன்று சொன்னால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிரும். அதனால் எனக்கு என்ன அட்ராக்டிவாக இருக்கோ அதை அப்படியே பேசலாம். அண்ட் இங்கே பாருங்களேன், ட்ரீம் கேச்சர். இந்த ட்ரீம் கேச்சர் எனக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குங்க, நான் ஒரு ட்ரீம் கேச்சர் வாங்கி மாட்டணும் இருக்கேன். அண்ட் ட்ரைப்ஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள் என்ன வச்சுருக்கேன், பைக். ஸோ இது இதோட ப்ரைஸ் வந்து 4500 ஆகும், ஃபுல்லாக வந்து வுட்டு, எபோனி வுட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் அந்த வேலை. நீங்கள் பெருசாக வாங்கி வைக்க முடியல, எனக்கு அவ்வளோ காசு இல்லை அப்படின்னாலும் சின்னதாக இருக்கிறதுக்காகவும் இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்துருங்க. இதோட ப்ரைஸ் வந்து 400, பட் ஆனால் நல்ல குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ராஜா கெட்டப்பில் இருக்காரு. ஸோ இந்த பொம்மையும் இருக்கு, அண்ட் அவர் சொன்ன மாதிரி அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கூட இம்போர்ட் ஆயிருக்கு. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இவ்வளோ இருக்கு, இந்த குட்டி குட்டி வால் ஹேங்கிங்ஸ்லேருந்து நம்மளே சொன்ன மாதிரி எல்லாமே இம்ப்ரெசிவாக வச்சுருக்காங்க அண்டு ஃபைனாக இருக்கு. ஸோ எந்த ஒரு இந்த பார்க்கும்போதே இது இது என்ன ப்ராடக்ட் இப்படி இருக்குது அப்படின்னு மூஞ்சி சொல்லிக்காமல், ஓ இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. யாருன்னு எனக்கு தெரில, பட் ஆனால் நல்லா இருக்காங்க. ராம் சீதாவா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120,000. எஸ், ஸோ இவர் சொன்ன மாதிரி எபோனி வுட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த ப்ரைஸ். ஆனால் ஒர்த்து தாங்க, ஏன்னா மெட்டீரியல் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட நான் ஒரு மைன்யூட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னென்னா இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து வுட் ஸ்டாச்சு தான். வுட் ஸ்டாச்சுவில் நிறைய ரிலீஜனை வந்து கவர் பண்ணுது. ஸோ ஜீசஸ் இருக்கார், புத்தா இருக்கார், சிங்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிலீஜன்ஸ், எக்கச்சக்கமான அனிமல்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறாங்க. அண்ட் இது எதில் க்ரியேட் பண்ணாங்க, எதில் வந்து கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஃபுட்ஸ்லாம் வந்து சேர்த்து இதை வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது டிசைனும் ஃபைனாக இருக்குது, இம்ப்ரெசிவாகவும் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்குது. எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 1000 மேலே இந்த ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் வந்து 10,000, 15,000 இந்த ரேஞ்சில் இருக்குது. உங்கள் பர்பஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஹலோ மேம், உங்கள் பேர் மேம்? என் பேர் ரேஷ்மா, நான் நிதி சாரோட ஒய்ஃப். ஓகே. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இது எல்லாமே பர்சனல் கலெக்ஷனாக ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நாங்கள் வை நாட் இதை வந்து எல்லாருக்கும் நம்ம எக்ஸிபிட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு கடையை மாற்றணும். சூப்பர் சூப்பர் மேம்.
அவர் சொல்லும் போதே அவரோட ஃபேஸில் ஒரு பேஷன் தெரிஞ்சுது. ஸோ அவர் செகண்ட் ஃப்ளோரில் இன்னும் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப் கொடுத்துட்டாரு. வந்து பார்க்கும்போதே தெரியுது மேம், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது, சேரெல்லாம் இருக்குது. ஸோ அப்படியே இந்த சேர் என்ன பார்த்தோன்னே நல்லா இருக்கு மேம், இது என்ன அப்படிங்கிறது சொல்லி. ஆக்சுவலி இந்த சேர் பேர் வந்து பிங்கா சேர். ஓகே. இந்த காவிங் வந்து ஒரு ஜூலு வாரியர், ஜூலுன்றது ஒரு ட்ரைப். ஓகே. அவங்க வாரியரை வந்து காமிக்கிறதுக்காக, டெபிக் பண்ணுறதுக்காக காவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த சேர் வந்து இது வந்து ஒரு சிங்கிள் வுட், அதே மாதிரி இதுவும் ஒரு சிங்கிள் வுட். நீங்கள் இதை ரெண்டாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசம்பிளும் பண்ணிக்கலாம். உட்காந்து நம்ம நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஆமாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டெக்கரேட்டிவாகவும் இருக்கும் உங்களுக்கு லிவிங் ரூமுக்கு. நீங்கள் ஆக்சுவலி உட்காந்து கூட பார்க்கலாம், இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சேரில் உட்காந்து பார்த்தாச்சு, அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அண்டு வியூவர்ஸ்க்கு வந்து இந்த சேரில் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் உட்காரலாம் அப்படிங்கிறத வச்சு நம்மளுமே டெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஷோ இனிமேட் இந்த சேரில் தான் உட்காந்து பேச போகிறோம். அண்ட் எஸ் மேம், இப்போ நெக்ஸ்ட் வேல்யூபிளான ப்ராடக்ட்னா நீங்கள் இப்போ நம்ம இந்த ஃப்ளோரில் ஆக்சுவலி நிறைய ஆப்ரிக்கன் ஆர்ட் வச்சுருக்கோம். ஓகே. இந்த பீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அவங்களோட ஷீல்டு. ஷீல்டுனா இப்போ வந்து அவங்க ஆக்சுவலி வாரியர்ஸ் இப்போ எதுவும் ஃபைட் எல்லாம் பண்ண மாட்டாங்க, பட் இட்ஸ் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி. ஒரு ஒரு ட்ரைப்க்கும் இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், ஒரு சீஃபோட சிம்பிள் மாதிரி. இது நீங்க இது சிங்கிள் பீஸ் ஆஃப் வுட், நம்ம இது வீட்டில் டெக்கரேட்டிவாக கூட மாட்டலாம். ஆக்சுவலி எனக்கு ஷீல்ட்னாலே கேப்டன் அமெரிக்கா தான் ஞாபகம் வரும், பட் ஆனால் வந்து ட்ரைபிள் அவங்களோட ஷீல்டை பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு போது கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எஸ் அந்த குவாலிட்டியும் சூப்பராக இருக்கு மேம், இம்போர்ட்டட்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அண்டு சிங்கிள் பீஸ் வுட், அந்த அந்த கார்விங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக அவங்க அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு ஷீல்டுக்கும் ஒரு ஒரு நேம் இருக்கும், இது ஆக்சுவலி எனக்கு என்னதுன்னு தெரியல, பட் நிறைய ஆப்ரிக்கன் மாஸ்க் வந்து சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். நம்ம கூகுளில் பார்த்தாலுமே கூட வரும். சிலது வந்து நம்ம நல்ல ஹெல்த்காக, மெடிசினல் பர்பஸ்க்காக இருக்கலாம். சிலது வந்து ஆன்செஸ்டர் ஸ்பிரிட் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது அவங்க காலத்துக்கு அப்புறமும் அவங்க ஸ்பிரிட் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு சிம்பிளுக்காக இருக்கலாம். இப்போ நம்ம வீட்லேயே திருஷ்டி பொம்மை எல்லாம் மாற்றோம் இல்லையா, அவங்க கிட்ட அது அவங்களோட பிலீஃப். உங்களுக்கு ட்ரைபல் ஆர்ட் தவிர நம்மளுக்கு இப்போ சில்ட்ரனுக்கு ரூம்க்கு டெக்கர் கூட கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஐட்டம், க்யூட்டான ஃபன்னியான ஐட்டம்ஸ் கூட இருக்கும். உங்களுக்கு கேர்ள்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் ஃப்ளெமிங்கோஸ் இல்லைன்னா யூனிகார்ன்ஸ். பீச் கான்செப்டில் நீங்கள் ரூமை டெக்கர் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஆங்கர் இல்லைனா லைட் ஹவுஸ் இல்லைனா வுட்லேயே நாங்கள் லிட்டில் பேர்ட் ஹவுஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி ட்ரைபல் கிராஃப்ட்ஸ்லாம் வந்து இப்போ தான் ஒரு ஒருத்தருக்காக தெரிய வருது. ஸோ இன்னும் தெரியாதவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியுங்க, அண்ட் இது எவ்வளோ தூரம் வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வீட்டில் வச்சா நல்லாயிருக்கும், இந்த அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பர்சனலாகவே அது நம்மளுக்கு ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம் வந்து நம்ம பிடிச்சி விரும்பி வீட்டில் மாட்டினோன்னா அது நேச்சுரலாகவே நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுவே உண்டாக்கும். நம்ம வந்து மேம் கிட்ட பேசியாச்சு, பேசி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஒரு ஃப்ளோரை விசிட் பண்ணோம். இந்த ஒரு சுற்றி பார்க்கும் போது என்ன தெரிஞ்சுன்னா ஒரு சில வுட்டுக்கெலாம் வந்து ஒரு சில கம்பேரிசன் அதாவது விலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு, அதுக்கு எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் கையில். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வுட். ஸோ இந்த லைட் வுடோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2900. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுட் வந்து கென்யாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 51,000. இதோட வுட்டு இதோட குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, அண்ட் இது வந்து ஹெவி வுட்னே கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, இல்லை குவாலிட்டி தான் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ராடக்ட்டும் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து மேம் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும் சொன்னாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஒரு ஆர்ட்டை வந்து நீங்கள் ரசிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அதை நீங்கள் ஒரு ஒரு நாளும் பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வரும் இல்லையா, ஸோ அதுவே போதும், அதுவே பெருசு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எஸ், ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்போயாச்சும் ஒரு டைம் தான் ஒரு விசிட் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி வாங்கும்போது நீங்கள் மனசுக்கு பிடிச்சி வாங்குவீங்க. ஸோ ஏனோ தானோ நீங்கள் வாங்க மாட்டீங்க இல்லையா. ஸோ எஸ், ஸோ அந்த அந்த இதில் நீங்கள் இந்த கடைக்கு கண்டிப்பாக வாங்க. வந்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு நாச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக பிக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஓகே, நம்ம இந்த ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு, எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸையும் பார்த்தாச்சு. அண்டு என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன், இங்கே நிறையா வேல்யூபிளான ப்ராடக்ட்ஸும் இருக்குது, நீங்கள் டூ விசிட். அண்ட் இதே மாதிரி ஒரு எபிசோடில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் ரஞ்சித் தங்கராஜ்.